ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட சிசாட் சொல்யூஷன்ஸ். சிசாட் அப்படின்னாலே சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் உள்ள ஒரு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கம்பைண்டான ஒரு பேப்பர் தான் சிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசாட்னா என்ன, அதில் எப்படி இருக்கும், அதோட சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சிசாட் அப்படின்னு சொன்னால் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுதான். இது எந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2011. அப்படி பார்க்கும்போது 2010 வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமில் சிவில் சர்வீஸில் சிசாட் அப்படிங்கிற பேப்பர் இல்லை. அது எதுக்காக சிசாட் அப்படிங்கிற பேப்பர் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆஸ்பிரண்ட்ஸோட ரீசனிங் எபிலிட்டி, ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சிசாட் அப்படிங்கிற ஒரு பேப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து 80 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. 80 மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் 3 க்வெஸ்சன் தப்பாக ஆகிட்டுனா உங்களுக்கு கரெக்டாக எழுதிருக்க ஒரு க்வெஸ்சனோட மார்க் கண்டிப்பாக போயிடும். டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம்ங்கிறது 2 மணி நேரம். நீங்கள் மேக்ஸிமம் மார்க் 200 மார்க் எடுக்கணும். 200 மார்க்கில் வந்து குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது 33%, அதாவது 200க்கு நீங்கள் 66 மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷு அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸ் பேப்பர் இப்போ வந்து உங்களுக்கு அது மேக்ஸ்னால் பேசிக் நியூமரசி, அதாவது 10th லெவலில் படித்த மேக்ஸ், அடுத்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சார்ட்ஸு, கிராஃப்ஸு, டேபிள்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி, அந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் 10th லெவலில் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சிசாட்காக எங்கள் சேனல்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற புக் லிஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் பை RS அகர்வால், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கை கண்டிப்பாக படித்தே ஆகணும். அது போக இங்கிலீஷ்க்காக வேர்ட் பவர் பை நார்மன் லெவிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு, அது போக சிசாட் உங்களுக்கு இன்னும் கன்சைஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் மதுக்கர் பகத் அப்படிங்கிறவரோட புக்கை நீங்கள் கண்டிப்பாக, அதாவது TMH பப்ளிகேஷன், அதை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிசாட் எக்ஸாம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான ஒன்லி 33% ஆஃப் மார்க், அந்த மார்க் எடுத்தால் தான் நம்மளோட GS1 பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது டெய்லி நம்ம அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது டெய்லி சிவில் சர்வீஸ் அஸ்பிரண்டாக இருக்கவங்க 12 hours மினிமம் படிப்பாங்க. அட்லீஸ்ட் 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். டெய்லி 5 to 10 க்வெஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ October 10 நமக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களா, September 10 நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் சிசாட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ மோஸ்ட் பேசிக் திங் அப்படின்னு பார்க்கும்போது என் ஆஃப் ப்ராக்டிஸ், எல்லாருக்குமே தெரியும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ப்ராக்டிஸோட நமக்கு அக்யூரசி தேவை, எவ்வளோ கரெக்டாக நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தேவை. அப்படி அந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஸ்பீடு தானாக வந்துடும். ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இதுதான் மோஸ்ட் பேசிக் திங் சிசாட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.